Hi friends, welcome back to Mithran Structures. In this video, we will see the next apprentice scheme. Announced. Okay, Board of Apprentice Training, we will see the Southern Region. Next, we will see the apprentice scheme. Announced. If you have any website, frequent apprentice, you will have an idea. If you have a job, you will have 10,000 or 9,000 or 1 year. That is why you will கண்டிப்பா இந்தோட இந்த வெப்சைட்டை நோட் பண்ணிருச்சிங்க ஃப்ரீக்வெண்டா செக் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா நிறைய அப்ரண்டிஸ் ஸ்கீம் பாத்தீங்கன்னா விட்டுட்டு இருக்காங்க உங்க வீட்டு பக்கத்துலயே கிடைக்கிறதுக்கான பாசிபிள் இருக்கு எனக்குமே நியூஸ் அண்ட் ஈவென்ட்ஸ் கிளிக் பண்ணிக்கங்க ஓகேங்களா அதுல பாத்தீங்க அப்படினா மேல மென்ஷன் பண்ணிருப்பாங்க எவ்வளவு அப்ரண்டிஸ் ஸ்கீம் வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது ஏன்னா லாஸ்ட் இதுல பாத்தீங்கன்னா டாட் போர்டு பிடபிள்யூல இருந்து நிறைய பேர் இப்ப செலக்ட் ஆகி வர்க் பண்ணிட்டு இருக்காங்க ஓகேங்களா மேக்ஸிமம் இந்த பிடபிள்யூல பாத்தீங்கன்னா 1 मंथ அப்ரண்டிஸ் ஸ்பைஸ் கை ஃபண்டே வாங்கிட்டாங்க இதுல நம்ம இன்னைக்கு பார்க்க போறது பாத்தீங்க அப்படினா இந்த நம்ம Heavy Vehicles Factory, okay, ஆவடியில இருக்கிற the Heavy Vehicles Factory, okay, இதுக்கு தான் அப்ரண்டிஸ் கேட்டிருக்காங்க, okay, இந்த ஃபைனான்சியல் இயர்க்கான the அப்ரண்டிஸ் பாத்தீங்க அப்படின்னா அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க, இதுக்கு வந்து யார் யார் எலிஜிபிள், இது ஆவடியில லொகேட் ஆயிருக்கு, இது வந்து ட்ரைனிங், அப்ரண்டிஸ் ஃபுல்லாவே நீங்க ஆவடியில தான் பண்ண முடியும், ஏன்னா இது வந்து ஃபேக்டரி, ஓகேங்களா, அதனால நீங்க டைரக்டா ஆவடியில மட்டும்தான் இந்த ட்ரைனிங் இந்த அப்ரண்டிஸ் வந்து அங்க போய் தான் பண்ணணும், ஓகேங்களா, இது வந்து கீழே யார் கீழே இருக்குனா the Government of India, the Ministry of Defence. ஓகே நார்மலாக நம்ம ஒரு இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் போடணும்ல அவங்க டிஃபென்ஸ் கீழே தான் இது வந்துகிட்டு இருக்கு நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இது ஆன்லைன் அப்ளிகேஷன் தான் ஓகேங்களா இதில் யாரெல்லாம் எலிஜிபிள் அப்படின்னா கிராஜுவேட் அண்ட் டிப்ளமோ ஹோல்டர்ஸ் பாசிங் டூரிங் செப்டம்பர் 2019ல பாஸ் அவுட் ஆனவங்க 20ல பாஸ் அவுட் ஆனவங்க 21ல பாஸ் அவுட் ஆனவங்க நீங்கள் இந்த ஸ்கீமுக்கு அப்ளை பண்ணலாம் அடுத்து நிறைய பேர் கேட்குறாங்க இப்போ 22ல இப்போ நான் பாஸ் அவுட் ஆகிட்டுறேன் ஓகே கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள் ஏன்னா ஃப்ரீ ஆஃப் தி காஸ்ட்டாக ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் வந்து ஃப்ரீ ஆஃப் தி காஸ்ட் தான் அப்படி நிறைய பேர் எலிஜிபிள் இல்லை அப்படின்னா உங்களை கன்சிடர் பண்ணுறதுக்கான நிறைய பாசிபிள் இருக்குது ஓகேங்களா ஏன்னா இப்போ 25th வரையும் மேக்ஸிமம் டிப்ளமா இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸுக்கு எக்ஸாம் முடிஞ்சிருச்சு நீங்கள் வேணால் அப்ளை பண்ணலாம் ஓகேங்களா மார்க் ஷீட் வச்சு அப்ளை பண்ணி பாருங்கள் இதுக்கு வந்து நெக்ஸ்ட் யாரெல்லாம் கிராஜுவேட் ரெண்டு இருக்குது ஒன்று கிராஜுவேட் அப்ரண்டிஸ் அடுத்து பார்த்திங்க அப்படின்னா டெக்னிக்கல் டிப்ளமா அப்ரண்டிஸ் அப்படின்ட்டு ஓகே கிராஜுவேட் அப்ரண்டிஸ்க்கு யாரெல்லாம் எலிஜிபிள் அப்படின்னா பி மெக்கானிக்கல் ட்ரிபிள் இ கம்ப்யூட்டர் சயின்ஸ் சிவில் ஆட்டோமொபைல் முடிச்சிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இதை அப்ளை பண்ணலாம் மந்த்லி ஸ்கை ஒன் 9,000 ருபீஸ் சாட்டர்டே சண்டே ஹாலிடே ஓகேங்களா ஏன்னா ஃபேக்ட்ரியில் நீங்கள் ஒர்க் பண்ணுறதால சாட்டர்டே சண்டே ஹாலிடேவாக இருக்கும் வீக்லி பார்த்தீங்கன்னா 5 days மட்டும்தான் அதுக்கு மந்த்லி ஸ்கை ஒன் எவ்வளோ தராங்கன்னா 9,000 இதை நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா நெக்ஸ்ட் அவங்களே கேட்பாங்க இதில் கண்டினியூ பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி சேலரி ரிவைஸ் ஆகும் இல்லை நான் 1 year அப்ரண்டிஸ் மட்டும் போதும் பட் நீங்கள் செலக்ட் ஆனீங்க அப்படின்னா 1 year மட்டும் தான் அப்ரண்டிஸ் 1 year அப்புறம் நீங்கள் ஒர்க் பண்ணுறதா வேணாம் அப்படிங்கிறது நீங்கள் தான் டிசைட் பண்ணிக்கணும் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா டிப்ளமோ டெக்னீஷியன் டிப்ளமா அப்ரண்டிஸ் அப்படிம்பாங்க அது யாருக்கெல்லாம் விட்ருக்காங்க பார்த்தீங்கன்னா டிப்ளமோ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடித்தவங்க ட்ரிபிள் இ முடித்தவங்க கம்ப்யூட்டர் சயின்ஸ் சிவில் ஆட்டோமொபைல் முடித்தவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு மைத்லி ஸ்கை ஃபண்ட் பார்த்தீங்கன்னா 8,000 ருபீஸ் ஓகே 1 year நீங்கள் ஒர்க் பண்ணலாம் 1 year அப்புறம் உங்களுக்கு வில்லிங் இருந்துச்சுன்னா இதில் கண்டினியூ பண்ணலாம் ஓகே அதுக்கேற்ற மாதிரி சேலரி 15 to 14 நார்மலாக பார்த்தீங்கன்னா 13 to 15,000 கண்டிப்பாக கிடச்சிட்டு இருக்கு நிறைய பேர் அதுமாதிரி தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க இல்லை நான் வைண்ட் அப் பண்ணிக்கிறேன் 1 year மட்டும் எனக்கு அப்ரண்டிஸ் பண்ணால் உங்களுக்கு சர்டிஃபிகேட் கொடுத்துட்டு ஃபுல் செட்டில்மெண்ட் பண்ணிடுவாங்க ஓகேங்களா அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இதில் மினிமம் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் கிராஜுவேட் அப்ரண்டிஸ்க்கு இந்த இன்ஜினியரிங் டெக்னாலஜி ஃபுல் டைம் படித்தவங்க மட்டும்தான் இதுக்காக எலிஜிபிள் பார்ட் டைம் படித்தவங்க நாட் எலிஜிபிள் அதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஓகே டிகிரி அண்ட் டெக்னாலஜி ஃபுல் டைம் யூ ஹேவ் எனி யூனிவர்சிட்டி எந்த ஒரு டெக்னிக்கல் யூனிவர்சிட்டி ஓகே யூஜிசி கீழே கைட்லைன்ஸ் இருக்க எல்லா யூனிவர்சிட்டியிலே படிச்சிருந்தீங்களாலும் நீங்கள் அப்ளை பண்ணலாம் அதேமாதிரி பார்த்திங்க அப்படின்னா டெக்னீஷியன் ஓகேங்களா டோர்ட்டில் படித்தவங்க இல்லை ப்ரைவேட் யூனிவர்சிட்டியில் படித்தவங்க முடியும் இந்த டிப்ளமோ இன்ஜினியரிங் ஓகேங்களா டெக்னீஷியன் டிப்ளமோ அப்ரண்டிஸ்க்கும் நீங்கள் அப்ளை பண்ணலாம் இதுக்கு ஏஜ் லிமிட் வந்து ஆஸ் பர் ஓகேங்களா அப்ளை கொடுத்துருப்பாங்க லெஸ் தென் 25 இதோட ஏஜ் பாருங்கள் இந்த லெஸ் தென் 25 ஓகே இதுலேயுமே ரிசர்வேஷன் வேக்கன்சி இருக்குது ஓகே எஸ்சி எஸ்டி ஓபிசி பிடபிள்யூடி ஓகே நீங்கள் ஒரு தாட்டி அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கால் பண்ணிட்டாங்கன்னா ஓபிசி சர்டிஃபிகேட் ரெடி பண்ணி வச்சுங்க இப்போ அப்லோட் பண்ணுறப்ப நீங்கள் சர்டிஃபிகேட் வந்து என்ன கேட்டகரி மட்டும் மென்ஷன் பண்ணால் போதும் பட் நீங்கள் இன்டர்வியூக்கு போகிறீங்க ஓகே சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் நோ இன்ட்ரி எதுவுமே இன்ட்ரி கிடையாது பேசுனா உங்களோட மார்க்கை பொறுத்து தான் ஓகேங்களா சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் போகிறப்ப அது ஓபிசி சர்டிஃபிகேட் அதை மட்டும் கொஞ்சம் வாங்கி வச்சுக்கோங்க அதுக்கேற்ற மாதிரி எஸ்சிக்கு இதுலேயும் கேட்டகரிஸ் ஃபில் பண்ணியிருக்காங்க மினிமம் த ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ் ஓகேங்களா மேக்ஸிமம் ஃபிசிக்கல் இது எல்லாத்துக்குமே இருக்கும் அந்த மினிமம் ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ் மெயின்டைன் பண்ணணும் டூரேஷன் அப்ரண்டிஸ் ட்ரைனிங் கண்டிப்பாக எந்த ஒரு அப்ரண்டிஸ்னாலும் 1 year தான் அதுக்கப்புறம் நீங்கள் ரிலீவ் ஆகிக்கலாம் இல்லை நான் கண்டினியூ பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் த கேண்டிடேட்ஸ் ஹூ ஆல்ரெடி அண்டர்கான் தி கரண்ட்லி அண்டர்கோயிங் அப்ரண்டிஸ் ஸ்கீம் இதுக்கு முன்னாடி ஏதாச்சும் ஒரு அப்ரண்டிஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இதுக்கு வந்து நாட் எலிஜிபிள் அதனால நான் வச்சுக்கோங்க
ஓகேங்களா, இது அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள் கிடையாது. இதுக்கு முன்னாடி கவர்மெண்ட்லேயே இருக்கட்டும் ப்ரைவேட்டில் த்ரூ போட் மூலமாக பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் எலிஜிபிள் கிடையாது. இல்லை போட்டில் பண்ணலாம், வேறு ஸ்கீமில் நான் பண்ணியிருக்கேன் அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஓகேங்களா, இந்த செலெக்ஷன் ப்ரொசீஜர் பேஸ்ட் ஆன் மார்க்கை பொறுத்தான், இதில் எந்த ஒரு இன்ஃப்ளூயன்ஸுமே கிடையாது. ஓகேங்களா, சாட்டிலைட் கேண்டிலேஸ் உங்களுக்கு இன்டிமேட் பண்ணிவிடுவாங்க, 100% வந்து உங்களோட மார்க்கை பொறுத்தான், வேறு யாருமே இதில் இன்வால்வ் ஆக முடியாது. ஓகே, இது எப்படி அப்ளை பண்ணுறது? ஓகே, ரெண்டு வேல நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஓகேங்களா, இதில் ரெண்டு வேல பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணலாம். ஃபஸ்ட் அது பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு வந்து ஆன்லைன் அப்ளிகேஷன் பார்த்திங்கன்னா 10ஆம் தேதியிலேருந்து ஆரம்பிச்சிருச்சு, 11ல இருந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. லாஸ்ட் டேட் வந்து 25/6 June 26th தான், 25 வரையும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஓகேங்களா, இது வந்து நாஸ்டா போர்ட்டலில். ஓகேங்களா, அதுக்கப்புறம் லாஸ்ட் டேட் அப்ளைங் பார்த்தீங்கன்னா 5/7 July 5th வரையுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணிருக்கோம். உங்களை ஷார்ட் லிஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 5 டேஸ்லேயே அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க. 12th July பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அனௌன்ஸ் பண்ணுவாங்க. வெரிஃபிகேஷன் பார்த்திங்க அப்படின்னா இருக்கும், இந்த டேட் கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஓகேங்களா, அதனால் இந்த வர்றப்ப 12th அன்றைக்கும் ஷார்ட் லிஸ்ட் இருக்கா அப்படிங்கிறத இந்த போர்ட் வெப்சைட்டில் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஓகே, இதில் ரெண்டு வேல நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணலாம். ஒன்று பார்த்திங்க அப்படின்னா, ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ் ஹேவ் ஆல்ரெடி என்ரோல்டு இன் நேஷனல் வெப் போர்ட்டல் அண்ட் ஹேவிங் தி லாகின் டீடைல்ஸ். போர்ட்டில் ஆல்ரெடி நீங்கள் உங்களுக்கு வெப்சைட் தெரியும், நான் வந்து ஆல்ரெடி நான் நாஸ்டா இதை ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கேன் அப்படின்னா டேரெக்டாக நீங்கள் என்ன பண்ணலாம், டேரெக்டாக நீங்கள் போய் அப்ளை பண்ணலாம். அதை ஃபஸ்ட்டு எப்படின்னு பார்த்துக்கோம். ஆல்ரெடி எனக்கு வந்து போர்ட்டலில் நான் அப்ளை பண்ணியிருக்கேன் அப்படின்னா டேரெக்டாக நீங்கள் இந்த போர்ட் அப்ளிகேஷன் ஓகேங்களா அதில் போய்ட்டு நீங்கள் கிளிக் பண்ணலாம். ஓகே, கேண்டிடேட் லாகின் இருக்குது பாருங்கள், ஆல்ரெடி நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா கோ டு த கேண்டிடேட் லாகின். ஓகே, கேண்டிடேட் லாகினில் இப்படி வரும். இதில் உங்களோட ஆல்ரெடி நீங்கள் தான் லாகின் பண்ணியிருக்கீங்களா, உங்களோட மெயில் ஐடி. ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு உங்களோட மெயில் ஐடி, யூசர் ஐடி, இது என்ன வச்சுருக்கீங்களோ இல்லை மொபைல் நம்பர் கூடயும் வச்சு கூடயுமே நீங்கள் லாகின் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து உங்களோட த பாஸ்வேர்ட், கண்டிப்பாக நீங்கள் பாஸ்வேர்டு ஒன்று பண்ணியிருப்பீங்க, இல்லைனா ஃபர்தர் பாஸ்வேர்டு கொடுத்தீங்க அப்படின்னா உங்கள் மெயிலுக்கு ஒரு பாஸ்வேர்டு வரும். ஓகேங்களா, அதிலிருந்து கூட நீங்கள் கன்வே பண்ணிக்கலாம். ஓகே, அதுக்கப்புறம் கேப்ச் என்டர் பண்ணிக்கங்க. ஓகே, என்டர் பண்ணி இந்த லாகின் கொடுத்தீங்க அப்படின்னா, ஓகே சாரி கேப்சா தப்புன்னு வருது, 1 செகண்ட் என்டர் பண்ணிடுறேன். ஓகேங்களா, அதுக்கப்புறம் இதை என்ட்ரி பண்ணிக்கங்க. கேப்சா என்ட்ரி பண்ணிவிட்டு லாகின் கொடுத்தீங்க அப்படின்னா உள்ளே போயிடுது. ஓகேங்களா, நம்ம வந்து ஆல்ரெடி இதில் ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா டேரெக்டாக நீங்கள் போர்ட்டில் போயிட்டு கேண்டிடேட் லாகினில் போய் கொடுத்துடலாம். அதில் எப்படி அப்ளை பண்ணுறது, இதுக்கு முன்னாடி நீங்கள் அப்ளை பண்ணியிருப்பீங்க கிடைக்கல, இல்லை நாஸ்டா மட்டும் பண்ணியிருக்கேன் அப்படின்னா நோ இஷ்யூ. இதில் போயிட்டு த எஸ்டாப்ளிஷ்மெண்ட் த ரெக்வஸ்ட், அதில் ஃபைண்ட் எஸ்டாப்ளிஷ்மெண்ட், ஆல்ரெடி உங்கள் ப்ரொஃபைல்லாம் அப்டேட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா டேரெக்டாக நீங்கள் போய்க்கலாம். ஓகேங்களா, ஃபைண்ட் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் வெயிட் பண்ணுங்கள். இது கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறம் இப்போ நியூவாக நீங்கள் என்ரோல் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கான ப்ரொசீஜரும் சொல்லிடுறோம். இதில் போயிட்டு தி எஸ்டாப்ளிஷ்மெண்ட் நேம். ஓகேங்களா, எஸ்டாப்ளிஷ்மெண்ட் நீங்கள் சர்ச் பண்ணாவே போதும். என்ன இது உங்களுக்கு எதுக்கு அப்ளை பண்ண போகிறீங்கன்னா த ஹெவி வெஹிக்கல்ஸ் இந்த இதானே. ஓகேங்களா, இதை அப்படியே காப்பி பண்ணிக்கங்க, இல்லைனா டேரெக்டாக என்டர் பண்ணாலும் சரி. ஓகே, ஹெவி வெஹிக்கல்ஸ் ஃபேக்ட்ரி, ஹெவி வெஹிக்கல்ஸ் ஃபேக்ட்ரி போட்டு சர்ச் பண்ணிங்க அப்படின்னா வந்துடும். ரெண்டு ஆப்ஷன் தான் இருக்குது, ஹெவி வெஹிக்கல்ஸ் ஃபேக்ட்ரி, ஹெவி வெஹிக்கல்ஸ் ஃபேக்ட்ரி. இதில் நல்லா பார்த்துங்க, ரெண்டு இருக்கும். ஒன்று கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் மேனுஃபேக்சரிங் படிச்சிருந்தீங்க அப்படின்னா இதை நீங்கள் இது பண்ணுங்கள். ஓகேங்களா, ஆவடியில் இருக்க திருவள்ளூர், ஆவடியில் திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்டில் வரும் அந்த இதான். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆட்டோமொபைல் சிவில் இன்ஜினியர், நமக்கு இதுக்கு தான் அப்ளை பண்ண போகிறோம். இதில் அப்ளைன்னு கொடுத்தீங்க அப்படின்னா அதே காமிக்கும், ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா வரும், ஃபுல் ரெக்கார்ட். மேலே இருக்கிறத அப்ளை பண்ணாதீங்க, நம்ம எலிஜிபிள் பார்த்தீங்கன்னா கீழே இருக்கிறது தான். ஓகே, ஃபினான்ஸியல் இயர் செக் பண்ணிக்கங்க, 2022. ஓகே, சிவில் இன்ஜினியரிங்கில் கிராஜுவேட்ல எவ்வளோ வேக்கன்சி இருக்குது இதில் எல்லாம் அப்படின்னு எல்லாமே வந்துடும். ஓகே, இதுக்கப்புறம் யூ ஹவ் அப்ளை. ஓகேங்களா, இது வந்து இதுக்கப்புறம் நீங்கள் அப்ளை கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ப்ராசஸ் ஆகிடும். ஓகேங்களா, இதுக்கப்புறம் நீங்கள் அப்ளைன்னு கொடுத்துட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்கள் இந்த டீட்டெயில்ஸ் என்டர் பண்ணியிருப்பீங்க, நீங்கள் சிவில் இன்ஜினியரிங்கா மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கா அப்படின்ட்டு. ஓகேங்களா, அதுக்கேற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துடும். ஓகே, சக்ஸஸ்ஃபுல்லி அப்ளைட் உங்களோட இதுக்கும் வந்திருக்கும்.
ஓகேங்களா. இது வந்து ஆல்ரெடி நீங்கள் நேஷ்னல் அப்ரண்டிஸ் ட்ரைனிங் ஸ்கீமில் என்ரோல் பண்ணியிருந்தீங்கன்னா, இல்லை நான் இந்த வரையும் என்ரோல் பண்ணலை அப்படின்னா, ஓகேங்களா, இதுவரையும் நாங்கள் என்ரோல் பண்ணலை அப்படின்னா, இப்போ புதுசாக தான் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும். ஓகேங்களா, இதில் போய்ட்டு இந்த கேண்டிடேட் லாகின்ல இது ஒரு ஆப்ஷன் இருக்குது. நேஷ்னல் அப்ரண்டிஸ் இந்த வரையும் நாங்கள் பண்ணவே இல்லை அப்படின்னா, லாகினுக்கு பதிலாக இவ என்ரோல், ஓகேங்களா, இந்த என்ரோல்னு ஒரு ஆப்ஷன் வரும். இந்த என்ரோல் ஆப்ஷனில் ஃபஸ்ட்டு என்ரோல் பண்ணிக்கிங்க. ஓகேங்களா, இதில் உங்களோட நீங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் தான், இப்போயே சொல்லிடுறேன், நீங்கள் பாஸ் அவுட் ஆனால் போனாலுமே 19, 20, 21 வந்து ஸ்டூடெண்ட்ஸ் தான். ஓகே, அதனால் இவ்வளோ மென்ஷன் தி த ஸ்டூடெண்ட்ஸ். ஓகேங்களா, அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அது கிளிக் ஆகும். இல்லை நிறைய பேர் தப்பு பண்ணுற விஷயம், அதனால தான் நான் சொல்லிகிட்ருக்கோம். இதில் வந்து பர்மனண்ட் ரெசிஸ்டன்ஸ் எங்கே, எந்த இது, தமிழ்நாடு. ஓகேங்களா, அடுத்தது கம்ப்ளீட்டடு, கண்டிப்பாக நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருப்பீங்க. அதனால் கிராஜுவேஷனாக என்ன, நீங்கள் பிஇ முடிச்சிங்கன்னா கிராஜுவேஷன் இன் இன்ஜினியரிங் போடுங்க, டிப்ளமானா டிப்ளமா இன் இன்ஜினியரிங். ஓகே, அதுக்கப்புறம் இந்த 2000 எந்த இயரில் நீங்கள் பாஸ் ஆகிட்டீங்க, நல்லா பார்த்துங்க. இதில் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, 2022 ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதனால் 2022 ஸ்டூடெண்ட்ஸும் முடிஞ்சாலும் அப்ளை பண்ணுங்க அப்படிங்கிற. ஓகேங்களா, ஏன்னா 4 இயர் கொடுத்துருக்காங்க. இல்லைனா 2021, 2019 கொடுக்கலாம். 2022 இந்த இயர் முடிச்சிருந்தாலும் நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். 2021 முடிச்சிருக்கேன் ரெகுலராக. ஓகேங்களா, இதில் கேட்டிருக்காங்க, பட் நம்மளோட ஸ்கீம் வந்து ரெகுலரில் படிச்சிருந்தால் மட்டும்தான் எலிஜிபிள்னு சொல்லியிருக்காங்க. இந்த சாண்ட்விச் கோச் ஏதோ படிச்சிருக்கீங்களா அப்படின்னா நோனு கொடுத்துருங்க, மேக்ஸிமம் அது கம்மியான ஸ்டூடெண்ட்ஸுக்கு தான் இருக்கும். நெக்ஸ்ட், டி ஹாவ் தி ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் 1 இயர் மோர், நீங்கள் நல்லா 2019 முடிச்சிருக்கீங்க அப்படின்னா 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் என்னால் கொடுங்க, எஸ்ன்னு கொடுத்துருப்பீங்க, மேலேயே காமிச்சிடும், சாரி ஓர் நாட் எலிஜிபிள் டு என்ரோல் இன் திஸ் அப்ரண்டிஸ் ஸ்கீம். நீங்கள் ப்ரைவேட்டில் தான் நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸாக காமிக்காதீங்க, நோன்னு கொடுங்க. ஓகே, நோன்னு கொடுத்தா மட்டும்தான் மேலேயே வந்துடும், கங்க்ராட்ஸ் யூ ஆர் தி எலிஜிபிள். ஓகே, இங்கே எக்ஸ்பீரியன்ஸுன்னு கொடுத்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸுக்கு மார்க் கிடையாது, எந்த ஒரு இதுவுமே கிடையாது, ரெக்கமெண்டேஷன் எதுவுமே கிடையாது. நீங்கள் இப்போ சொல்லிடுறேன், நோன் கொடுத்தா மட்டும்தான் இதுக்கு எலிஜிபிள். ஓகேங்களா, கொடுத்ததுக்கு அப்புறம் இந்த டேட்டாவில் ஆதார் கார்டு, வேலிடு, இந்த பர்சனல் இமெயில் ஐடி, மொபைல் நம்பர், பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃப், ஓகே, ஆதார், அக்கௌண்ட் டீடைல்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அக்கௌண்ட் டீடைல்ஸ் வந்து நீங்கள் வந்து ஆதார் கார்டோட லிங்க் பண்ணியிருந்தால் மட்டும்தான் இதை அப்ளை பண்ண முடியும். ஓகேங்களா, எல்லாமே உங்களுக்கு அமௌண்ட்டு ஃபுல்லாகவே பார்த்திங்க அப்படின்னா கிரெடிட் டு யுவர் அக்கௌண்ட்டு, யாருமே கையில் கொடுக்க மாட்டாங்க, மந்த்லி உங்களுக்கு கிரெடிட் ஆகிடும். அது எல்லா டேட்டாலாம் செக் பண்ணதுக்கு அப்புறம் தான் உங்களை ஷார்ட்லிஸ்ட் கேண்டிடேட்லேயே கொண்டு வருவாங்க. நிறைய பேருக்கு எலிஜிபிள் இருக்குது, இந்த ஒரு சின்ன சின்ன இதில் ஆதார் கார்டு பார்த்திங்கன்னா பேங்க் அக்கௌண்ட்டில் லிங்க் பண்ணாதால, ஓகேங்களா, இதனாலே பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு ரிஜெக்ட் ஆகுது. அதனால் அதை கொஞ்சம் ஆல்ரெடி மோஸ்ட் ப்ராபப்ளி எல்லாமே லிங்க் பண்ணியிருப்பீங்க, எல்லாத்துக்குமே ஹேவிங் தி பேங்க் அக்கௌண்ட். ஓகேங்களா, உங்களோட மெயில் ஐடி, உங்களோட மெயில் ஐடியை கொஞ்சம் என்டர் பண்ணிக்கங்க, உங்களுக்கு என்ன மெயில் ஐடியோ என்டர் பண்ணிக்கங்க, அதில் ஓடிபி வரும். ஓகேங்களா, மெயில் ஐடி என்டர் பண்ண உடனே பார்த்திங்க அப்படின்னா உங்களோட மெயில் ஐடிக்கு ஒரு ஓடிபி வந்துடும், அந்த ஓடிபியை இது என்டர் பண்ணிக்கங்க. பாருங்கள், ஓடிபி வந்துருச்சு, நாசா இமெயில் த வெரிஃபிகேஷன், உங்கள் இதில் ஒரு ஓடிபி வரும், அந்த ஓடிபியை என்டர் பண்ணிவிடுங்க. ஓகேங்களா, நமக்கு வந்து 61 ஓடிபி பார்த்தீங்க அப்படின்னா 61 62 98. ஓகேங்களா, கண்டினியூ கொடுத்துருங்க. ஓகேங்களா, ஓகே, அது மொபைல் இதாகிடுச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட மொபைல் நம்பருக்கு, ஓகேங்களா, ஒரு ஓடிபி வரும், ஆல்ரெடி இந்த மொபைல் நம்பர் ரிஜிஸ்டர் ஆகிருக்குன்னு வருது, அப்போ வேறு மொபைல் நம்பர் யூஸ் பண்ணுங்கள். ஓகேங்களா, இதுக்கப்புறம் நமக்கு ஒரு பாஸ்வேர்டு வரும். ஓகே, நீங்கள் ஒரு தாட்டி இப்போ கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்களா, நீங்கள் ஆல்ரெடி ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தீங்கன்னா ஒரு மெயில் ஒரு ஃபோன் நம்பருக்கு மேலே இன்னொரு ஃபோன் இது எக்ஸிட் பண்ண முடியாது. ஓகே, அதனால் ஒரு தாட்டி என்டர் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் ஆல்ரெடி அந்த மொபைல் நம்பரை வச்சு நீங்கள் என்ன பண்ணலாம், டேரெக்டாக நீங்கள் என்ரோல் பண்ணிக்கலாம். இதான் ஃபஸ்ட் டைம் நான் வந்து போட்டில் ரிஜிஸ்டர் பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக மொபைல் நம்பர் வேலிட் மொபைல் நம்பர் இருந்தால் மட்டும்தான் அக்செப்ட் பண்ணிக்கணும். ஓகே, அதுக்கப்புறம் பாஸ்வேர்டு நீங்கள் கொடுத்துக்கிறது தான். ஓகேங்களா, பாஸ்வேர்டு வந்து நீங்கள் செட் பண்ணிக்கிங்க, அதே தான் ஒரு ஸ்பெஷல் கேரக்டரு, ஒரு கேப்ஸு, ஓகேங்களா, ஒரு ஸ்மால் ஒரு நியூமெரிக்கல், எப்படி வேணாலும் நீங்கள் கொடுத்துங்க அந்த ஆர்டரில். ஓகே, ஒரு கேப்ஸ் இருக்கணும், ஒரு ஸ்பெஷல் கேரக்டர் இருக்கணும், ஒரு நியூமெரிக்கல் இருக்கணும். இப்போ கொடுத்தாச்சு, நேம் ஆஃப் தி ஸ்டூடெண்ட்ஸ் என்டர் பண்ணிங்க, உங்களோட நேம் 10th சர்டிஃபிகேட்டில் எப்படி இருக்கோ அப்படியே என்டர் பண்ணுங்கள். ஓகேங்களா, இனிஷியல் பின்னாடி போட்டிருந்தா இந்த பின்னாடி போடுங்க, இல்லை முன்னாடி போட்டிருந்தாங்கன்னா முன்னாடி போடுங்க. போட்டுட்டிங்கன்னா அடுத்த ஒரு ஆப்ஷன் ஃபார்ம் வரும்,
ஓகேங்களா. இதுக்கப்புறம் தான் இந்த கொஸ்டினரி. ஓகே இது எல்லாமே ரீட் பண்ணிட்டேன், அக்ரி இருக்கிற டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் எல்லாமே ரீட் பண்ணிட்டேன், அதுக்கப்புறம் அக்ரி கொடுங்க. ஓகே மேலே இருக்கிறத கிளிக் பண்ணிட்டேன், அக்ரி கண்டினியூ கொடுங்க. நெக்ஸ்ட் ஃபோட்டோ நம்ம என்னடே சொல்லியிருக்கேன், இந்த டாக்குமெண்ட்லாம் வச்சதுக்கப்புறம் நீங்கள் அப்லோட் பண்ண ஆரம்பிங்க. ஓகே ஆல்ரெடி நாங்கள் சர்டிஃபிகேட்டில் கலெக்ட் பண்ணி வச்சிட்டோம், அதனால் டைரெக்டாக பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷனுக்கு போயிடும். ஓகேங்களா. ஃபோட்டோ ஓகேங்களா, த ஃபாதர் நேம் ஓகேங்களா, மதர் நேம், நெக்ஸ்ட் உங்களோட டேட் ஆஃப் பர்த் ஓகேங்களா. டென்த்து மார்க் ஷீட்டில் என்ன டேட் ஆஃப் பர்த் இருக்கோ அதுதான் நீங்கள் அப்ளை பண்ணணும் ஓகேங்களா. அதனால் அது கொஞ்சம் இதை கேர்ஃபுல்லாக பார்த்தீங்க. உங்களோட ஆதார் வேலிட் ஆதார் நம்பர் ஓகேங்களா, அதனால் ஆதார் நம்பரை கொஞ்சம் கரெக்டாக என்டர் பண்ணுங்கள். ஓகே மெயிலா ஃபீமெயிலா அப்படிங்கிறத என்டர் பண்ணிவிடுங்க. ஓகே சாரி. நெக்ஸ்ட் அப்லோட் யுவர் ஆதார் ஓகேங்களா, உங்களோட ஆதாரை அப்லோட் பண்ணிக்கிங்க. அதில் என்ன கேட்டிருக்கான்னு பாருங்கள், பிடிஎஃப்ல கேட்டிருந்தால் பிடிஎஃப்ல அப்லோட் பண்ணுங்கள், இல்லை ஜேபிஜினா ஜேபிஜி. அவங்க கேட்டிருக்கிறது பிடிஎஃப்ல தான் 1 MB இருக்கணும். நெக்ஸ்ட் இதில் கம்யூனிட்டி 3-4 கம்யூனிட்டி மட்டும் தான், ஒன்று அதர்ஸில் இருக்கணும், இல்லை ஓபிசி எஸ்சி எஸ்டி கேட்டகரி. ஓபிசி யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணுவாங்கன்னா பிசி எம்பிசி கேட்டகரி எல்லாமே ஓகேங்களா. ஓபிசின்னு போட்டதுக்கப்புறம் அதே நோன் வந்துடும், நம்ம வந்து எஸ் ஆர் நோ இது கொடுக்கறதுக்கான ஆப்ஷன் இருக்காது, அதே நோன் எடுத்துக்கும். ஓகே ஏதோ ஆப்ஷன் இருந்துச்சு அப்படின்னா மட்டும் கொடுங்க ஓகேங்களா. பர்சன் வித் டிசபிலிட்டி எதுவும் இதெல்லாம் கிடையாது. அதுக்கப்புறம் உங்களோட இந்த பின்கோட், உங்களோட பின்கோடு என்ன அப்படிங்கிறத இதை என்டர் பண்ணிக்கங்க. என்ன டிஸ்ட்ரிக் நீங்கள் ஓகேங்களா, திருச்சியா பெரம்பலூரா இல்லை உங்களுக்கு என்ன டிஸ்ட்ரிக்கோ அந்த டிஸ்ட்ரிக் ஏற்ற மாதிரி நோட் பண்ணிக்கங்க. நெக்ஸ்ட் வந்து தாலுக்கு, அந்த இதில் உங்கள் டிஸ்ட்ரிக்குள்ள நிறையா தாலுக்கு இருக்கும், அந்த தாலுக்கு ஏற்ற மாதிரி ஓகேங்களா என்ன வில்லேஜ் அப்படிங்கிறத என்டர் பண்ணிக்கங்க. ஓகே உங்களோட டோர் நம்பர் இதெல்லாம் வேணால் என்டர் பண்ணிக்கலாம், இல்லைனா ஐசிஎம் பர்மனண்ட் அட்ரஸ் ப்ரெசன்ட் அட்ரஸ் எல்லாம் ஒன்று அப்படின்னா ஓகே. இதில் வந்து ஸ்ட்ரீட் நம்பர் அது மட்டும் என்டர் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் இதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட், பேங்க் இன்ஃபர்மேஷன் ஓகேங்களா. எந்த பேங்க்கில் நீங்கள் அக்கௌண்ட் வச்சுருக்கீங்க அப்படிங்கிறது ஓகேங்களா, என்ன பேங்க் எந்த பேங்க்கில் வச்சுருக்கீங்க அப்படின்ட்டு ஓகே. எந்த பிரான்ச் நீங்கள் பேங்க் அக்கௌண்ட் நம்பர் ஓகேங்களா. நெக்ஸ்ட் ஐஎஸ்சி கோடு என்னங்கிறத மென்ஷன் பண்ணிங்க. பேங்க் பாஸ்புக்கு அப்லோட் பண்ணணும் ஓகேங்களா, உங்கள் பேங்க் பாஸ்புக்கோட இந்த ஃப்ரண்ட் பேஜ் வந்து நீங்கள் அப்லோட் பண்ணியிருக்கணும் ஓகேங்களா. அது வந்து என்னென்னா இதில் பாஸ்புக் வந்து அக்கௌண்ட் இதில் கேட்குது, அதனால் பிடிஎஃப்பில் வச்சுக்கிங்க. ஓகே அப்லோட் ஆகிடுச்சு, கொடுத்ததுக்கப்புறம் சேவ் அண்ட் கண்டினியூ செலக்ட் பண்ணலை அதனால தான் வரல ஓகே. அதுக்கப்புறம் எந்த இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், எந்த யூனிவர்சிட்டியில் படிச்சிங்க ஓகேங்களா. ஃபஸ்ட்டு எந்த ஸ்டேட்டில் படிச்சிங்க, தமிழ்நாடு. தமிழ்நாட்டில் எந்த யூனிவர்சிட்டி, நிறையா யூனிவர்சிட்டி இருக்கும் தமிழ்நாட்டில், இருக்க எல்லா யூனிவர்சிட்டியும் இருக்கும், மேக்ஸிமம் அண்ணா யூனிவர்சிட்டியில் படிச்சிருப்பாங்க. உங்கள் அண்ணா யூனிவர்சிட்டி உங்கள் ரிஜிஸ்டர் நம்பர் நல்லா நான் நீங்கள் எக்ஸாம் எழுதுகிறப்ப யூனிவர்சிட்டி எக்ஸாம் இது போட்டிருப்பீங்களா, அதோட ரிஜிஸ்டர் நம்பர் தான் இதில் கேட்குறாங்க, அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக என்டர் பண்ணுங்கள் ஓகேங்களா. உங்களோட இந்த ரிஜிஸ்டர் நம்பரை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக என்டர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து எந்த காலேஜ் ஓகேங்களா, உங்கள் காலேஜ் வந்து எந்த லொக்கேஷனில் இருக்குது தமிழ்நாடு, எந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்குது, இந்த நீங்கள் படித்த காலேஜ் வந்து எந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்குது ஓகேங்களா. திருச்சிராப்பள்ளி, அப்போ திருச்சிராப்பள்ளி ஆப்ஷன். நீங்கள் சென்னையில் அதை எதுக்குன்னு நோட் பண்ணிங்க. திருச்சியில் உள்ள காலேஜ் எல்லாமே எல்லா இன்ஜினியரிங் காலேஜும் இதில் வந்துடும், டீம்டு யூனிவர்சிட்டினா அதுக்கேற்ற மாதிரி வந்துடும் ஓகே. அதில் போயிட்டு நீங்கள் எந்த காலேஜில் படித்தீங்க அப்படிங்கன்னா சாரநாதன் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் திருச்சி கொடுத்துட்டு என்ன கோர்ஸ் ஓகேங்களா, நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க, சிவிலா மெக்கானிக்கலா ஓகேங்களா அப்படிங்கிறத நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. எல்லா ஆப்ஷனுமே இருக்கும், நம்ம அண்ணாநிவர்சிட்டி கீழே இருக்கிற எல்லா ஆப்ஷனுமே இருக்கும், சிவில்னால் சிவில், மெக்கானிக்கல்னால் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ஓகே. எந்த இயர் பாஸ் அவுட் ஆனீங்க ஓகேங்களா, உங்கள் டிகிரி சர்டிஃபிகேட்டில் இருக்கும் இல்லைனா ப்ரொவிஷனில் இருக்கும், அதில் எந்த மந்த் ஜூலையா அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் உங்களோட பர்சன்டேஜ் ஓகேங்களா, பர்சன்டேஜ் வந்து எவ்வளோ அப்படிங்கிறத நோட் பண்ணிங்க, 82.3 ஓகேங்களா. எந்த கிளாஸ் நீங்கள் அப்படின்னாங்கன்னா ஃபஸ்ட் கிளாஸ் ஓகேங்களா. நீங்கள் சிஜிபிலையும் என்டர் பண்ணலாம் ஓகேங்களா, ரெண்டு ஆப்ஷன் இருக்குது, இல்லை சிஜிபியில் அப்படின்னா சிஜிபி நீங்கள் என்டர் பண்ணிக்கலாம் ஓகே 8.23 ஓகேங்களா. அதுக்காக பர்சன்டேஜாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு மல்டிப்ளை பை 100
அதுக்கப்புறம் உங்களோட சர்டிஃபிகேட் நல்லா நான் போச்சுங்க உங்களுக்கு ப்ரொஃபஷனல் சர்டிஃபிகேட் இல்லைனா டிகிரி சர்டிஃபிகேட் இருந்தால் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும் அதனால் உங்களோட டிகிரி சர்டிஃபிகேட்டை கொஞ்சம் எடுத்து வச்சுக்கி ஓகே டிகிரி இல்லைனா ப்ரொஃபஷனல் வச்சுக்கூடிய நீங்கள் அப்ளை பண்ணலாம் 2022னா முடிஞ்சளவு நீங்கள் மார்க் ஷீட் பழைய மார்க் ஷீட் இருந்துச்சு அப்படின்னா அதை வச்சுக்கூடிய நீங்கள் அப்ளை பண்ணி பாருங்கள் ஓகேங்க இல்லை எப்படி டைப் ஆஃப் கிராஜுவேஷன் கேட்டிருக்காங்க எப்படி நீங்கள் முடிச்சிருக்கீங்க ஓகேங்களா 10th ப்ளஸ் டூவா இல்லை கிராஜுவேஷன் ஆஃப்டர் டிப்ளமா ஓகேங்களா மோஸ்ட்லி பார்த்தீங்க அப்படின்னா கிராஜுவேஷன் 10th ப்ளஸ் டூ முடிச்சுட்டு தான் பார்த்தீங்க அப்படின்னா இன்ஜினியரிங் ஜாயின் பண்ணியிருப்பாங்க ஓகேங்களா நெக்ஸ்ட்டு இதில் வந்து ட்ரைனிங் ஆப்ஷன் கேட்டிருப்பாங்க ஓகேங்களா எந்த இதில் நீங்கள் உங்களுக்கு ட்ரைனிங் ப்ரொவைட் பண்ண போகிறது அப்படின்ட்டு பட் ஆப்ஷன் இதில் ஒன்று தான் நமக்கு இருக்கும் மேக்ஸிமம் தமிழ்நாடு ஓகேங்களா தமிழ்நாட்டில் ஆப்ஷன் அதே வரும் ஓகேங்களா இந்த தமிழ்நாட்டில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆப்ஷன் இதே வரும் கொடுத்துட்டு கிளிக் ஓகேங்களா ஏன்னா அது வந்து ஒரே ஆப்ஷன் தான் நமக்கு வந்து ஒரே ஆப்ஷனுங்கிறதால நீங்கள் இதில் வந்து சென்னை தான் மேக்ஸிமம் ஆவடி இது இருக்குது ஓகேங்களா அதோட சப் பிரான்ச் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் நோட் பண்ணிக்கங்க மேக்ஸிமம் இது இந்த இதுக்கு நம்ம கன்சிடரேஷன் எதுவும் பண்ண தேவையில்லை ஏன்னா அங்கே ஹெவி வெஹிக்கிள் ஃபேக்ட்ரி பார்த்திங்க அப்படின்னா அங்கே மட்டும் தான் அவைலபிள் இருக்குது ஓகேங்களா கொடுத்துட்டு ஆஃப்டர் ட்ரைனிங் எங்கே ஒர்க் பண்ணுறீங்க ஆஃப்டர் ட்ரைனிங் வந்து கண்டிப்பாக உங்களை கேட்பாங்க ஆப்ஷனை அந்த ஆப்ஷனுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ப்ரொவைட் பண்ணிக்கலாம் செகண்ட் வந்து எங்கள் கேரளா ஓகே சும்மா இதுதான் இதுக்கப்புறம் அவ்வளோதான் ஃபுல்லாக நீங்கள் அப்ளை பண்ணதும் உங்களுக்கு ஃபுல் ஆப்ஷன் எல்லாமே வந்துடும் அதுக்கப்புறம் சப்மிட் ஓகேங்களா சப்மிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட ஸ்டூடெண்ட்ஸ் என்ரோல்மெண்ட் ஹேஸ் பின் கிரியேட் சக்ஸஸ்ஃபுல்லி உங்களோட நல்லதான் வச்சுங்க இது கிரியேட் ஆன உடனே உங்களோட மொபைலுக்கு மெசேஜ் வந்துடும் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட மெயில் ஐடிக்கும் ஓகேங்களா உங்களோட மெயில் ஐடிக்குமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மெசேஜ் வந்திருக்கும் பாருங்கள் ஓகேங்களா இது மெசேஜ் வந்தால் மட்டும்தான் கரெக்டாக நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கீங்கன்னு அர்த்தம் அதுக்கப்புறம் தான் போயிட்டு லாகின் கொடுத்து ஓகேங்களா இது பண்ணதுக்கப்புறம் லாகின் ஓகேங்களா லாகின் கொடுத்து உங்களோட மெயில் ஐடி பாஸ்வேர்ட் நீங்கள் செட் பண்ணிங்களே செட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டில் போயிட்டு அதில் போயிட்டு ஹெவி வெஹிக்கிள் ஃபேக்ட்ரி அதில் அப்பண்டி ஸ்கீமுக்கு அப்ளை பண்ணுங்க ஓகேங்களா இதுக்கான டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா அது நோட்டிஃபிகேஷன் போடுறேன் நெக்ஸ்ட் ஃபோன் நம்பரும் போடுறேன் உங்களுக்கு எது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கால் பண்ணி கேளுங்க ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இது கொஞ்சம் யூட்டிலைஸ் பண்ணிங்க மெக்கானிக்கல் கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடித்தவங்க சிவில் முடித்தவங்க இல்லை ஜாப் இப்போ இல்லாத இருக்கவங்களாம் கண்டிப்பாக இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி ஏன்னா இப்போ மேக்ஸிமம் கவர்மெண்ட் ஜாப்பில் அப்ரண்டிஸ்க்கு வந்து கிவ் தி மோர் இம்பார்ட்டன்ஸ் ஓகே அப்ரண்டிஸ் முடித்ததுக்கு அப்புறமும் மினிமம் ஒரு 15,000 சேலரியில் கண்டிப்பாக ஒரு ஜாப் இருக்குது ஓகேங்களா தேங்க்யூ இது இந்த வீடியோவும் முடிஞ்சளவு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ